விரைவு செய்திகள். இங்கிலாந்தில் உருவாகியுள்ள வீரியமிக்க கொரோனா தமிழகத்திற்குள் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில் கொரோனா ஊரடங்கு வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பது ஆகியவை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை எதிர்க்கட்சிகள் தவறாக சித்தரிக்கிறது என்று கூறினார். மேலும் நிவர் புயல், கொரோனா தொற்று ஆகியவற்றால் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பரிசு பொருட்கள் உயர்த்தி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசு கல்வி, வேளாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது என்று மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் திருமணி மேல்சீசமங்கலத்தில் கொரோனா கால நேரடி கடன் உதவித் தொகையாக 11 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாயை அவர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு சுயதொழில் தொடங்க வங்கிகள் மூலம் தேவையான கடன் உதவிகளை தமிழக அரசு வழங்கி வருவதாக கூறினார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான பூண்டி நீர் தேக்கம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிவர் மற்றும் புரவி புயல்கள் காரணமாக பெய்த தொடர் மழையால் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 35 அடியில் 34.20 அடியை எட்டியது. இதன் காரணமாக கடந்த மாதம் 27ஆம் தேதி திறக்கப்பட்ட உபரி நீர் இன்று வரை தொடர்ந்து 26ஆவது நாளாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்தும் நகரி ஆற்றிலிருந்தும் பூண்டிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயணிக்க மத்திய ரயில்வே அமைச்சகம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இன்று முதல் சென்னை புறநகர் ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், பரபரப்பல்லாத நேரங்களில் குறிப்பாக காலை 9:30 முதல் மாலை 4:30 வரையிலும் மாலை 7 முதல் ரயில் சேவை நிறைவடையும் நேரம் வரை மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் பயணிக்கும் போது அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற மலையாள கவிஞரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சுகதகுமாரி கொரோனா தொற்றால் திருவனந்தபுரத்தில் இன்று காலமானார். 86 வயதான இவர் கடந்த 1 வார காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மலையாள இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றிய இவருக்கு கேரள சாகித்ய அகாடமி விருதும் கேந்திர சாகித்ய அகாடமி விருதும் ஓடக்கூடல் விருதும் எழுத்தச்சன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவரின் பணிகளை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 2006ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கேரளா கன்னியாஸ்திரி அபயா கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பிடப்பட்டவர்களுக்கான தண்டனை விவரங்களை திருவனந்தபுரம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கில் தண்டனை விவரங்களை வெளியிட்ட சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுனில்குமார், குற்றவாளிகளான பாதிரியார் தாமஸ் கோட்டோர் மற்றும் கன்னியாஸ்திரி செஃபி ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கினார். மேலும் இருவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1992ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கன்னியாஸ்திரி அபயா கொலை செய்யப்பட்டதை அடுத்து 28 வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் இயங்கி வரும் இஃப்கோ ஆலையில் அம்மோனியா வாயு கசிவு விபத்து நிகழ்ந்ததில் 2 அதிகாரிகள் உயிரிழந்தனர். பல்பூர் என்ற நகரில் நேற்று இரவு இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் சிக்கிய 16 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாயு கசிவு ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.